மூளை நோயின் வந்துட்டா எது சார் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ன்றது டாக்டர் உங்களுக்கு வந்து பரிசோதனை பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த இந்த ஸ்டேஜுக்கு என்ன மாதிரி சிகிச்சை வந்து பெட்டர்ன்றது டாக்டர் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார். ஸோ அதோட ரெக்கரன்ஸ் ரேட்னால் திருப்பி மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் எத்தனைன்றதை நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். இந்தந்த அறுவை சிகிச்சை நீங்கள் சொல்கிறீங்களா சார், ஸ்க்ளீரோதெரப்பி, அது ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணால் பெர்மனெண்ட்டாக எனக்கு க்யூர் ஆயிருமா, இல்லை திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, எத்தனை சதவீதம் எனக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே டாக்டர்கள் எல்லாருமே இல்லை இது இது 10% வரும், இது 20% வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லாம் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து எது தேவையோ உங்களோட ஸ்டேஜை பொறுத்து தான் அவங்க டாக்டரோட சிகிச்சை முறையை சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா நோய்க்குமே நம்ம வந்து லேசர் பண்ணணுமா அப்படின்றதுன்னா அது லேசர் பண்ணணுமன்ற தேவையில்லை. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான சிகிச்சை என்னவோ அதை செய்யணும். அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்தந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போய் எனக்கு லேசர் சிகிச்சை பண்ணுங்கள், எனக்கு ஹால் ப்ரொசீஜர் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறத விட உங்களுக்கு செய்யக்கூடிய டாக்டர் வந்து என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாரோ அதுக்கூட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அந்த சிகிச்சைக்கு உட்படுறதான் உங்களுக்கு நல்லது. உதாரணத்துக்கு ஹால் சிகிச்சை பண்ணுறோம், இதுக்கு எத்தனை நாள் சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஹால் சிகிச்சை பண்ணால் 24 hours ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும், அடுத்த நாளே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனால் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு யாராவது உதவிக்கு ஆள் வேணுமா சார், எங்களுக்கு யாராவது ஒருத்தர் எங்களை கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் கூட்டிகிட்டு போக எங்களுக்கு ஆள் வேணுமானா, இந்த அட்வான்ஸ் ப்ரொசீஜர் எதுக்குமே உங்களுக்கு உதவிக்கு ஆள் தேவையில்லை, உங்களோட வேலைகளை நீங்களே தொடர்ந்து செய்யலாம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு 3-4 நாட்கள் வீட்டில் ஓய்வெடுங்க சார், ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நான் வந்து வெளியில் போயிடலாமா சார், என்ன வேலைக்கு அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை பண்ணிவிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போகலாமான்னு அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு சில ஓய்வுகள் தேவை. ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு குறைஞ்சது ஒரு 48 மணி நேரம் 72 மணி நேரம் உங்களுக்கு ஓய்வு தேவை. அந்த ஓய்வு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். சிலவங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறாங்க சார், நான் எங்களோட ஆஃபீஸ் வேலையை தாராளமாக செஞ்சுக்கலாம். திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணிங்கன்னா புதன்கிழமையாக நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் வேலைகளை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாள் ஓய்வு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போய் வேலை பார்க்கணுனாலும் வேலை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த அட்வான்ஸ் ப்ரொசீஜரில் வலி அவ்வளோவா இருக்காதனால உங்களுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் இந்த ஹால் போன்ற சிகிச்சைகள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எர்லியராக உங்களோட வேலைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் மற்ற லேசர் சிகிச்சைகளையும் இருக்குது. ஆனால் லேசர் சிகிச்சை சில நேரத்தில் உங்களுக்கு வந்து சில வலிகள் உபாதைகள் கொஞ்சம் இது ஹால் சிகிச்சையோட கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் அறுவை சிகிச்சை முடிந்த பின்பு குறைஞ்சது 3-4 நாட்கள் ஓய்வுக்கு பின்பு தான் நீங்கள் உங்களோட அஃபிஷியல் ஒர்க்கு செய்யணும். உங்களோட ரொட்டீன் ஒர்க்கு செய்யலாம், குளிக்கிறது, சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறது, மலம் கழிக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் அஃபிஷியல் ஒர்க்கு செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஓய்வெடுத்த பின்பு தான் செய்யணுன்றதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்.